ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாமு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஒரு 500 கிராம் சர்க்கரை போட்டுக்கலாம். அதில் வந்து 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம். சர்க்கரை வந்து கரையட்டும். இப்போ வந்து நம்ம குலோப் ஜாமுன் மிக்ஸ் இருக்குல்ல, குலோப் ஜாமுன் மிக்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மக்கன் பேடா தான் பண்ண போகிறோம். அது குலோப் ஜாம் மிக்ஸ் வச்சு இப்போ ஒரு 10 முந்திரி 10 பாதாம் எடுத்து அரைச்சிக்கோங்க. சும்மா ரெண்டு பல்ஸ் மட்டும் விட்டுக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. இப்போ வந்து நம்ம 100 கிராம் பால்கோவா போட்டுக்கலாம். இது வந்து ஸ்வீட்டோடு இருக்கிற பால்கோவா தான். 100 கிராம் பால்கோவா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை இந்த நட்ஸ் கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம வந்து ஜாமுனுக்கு மாவு பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. ஜீரா நல்லா பிசைஞ்சுக்கலாம். சாஃப்டாக பிசையணும், அப்போ தான் நம்மளோட ஜாமுன்ஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து ஒரு ரவுண்ட் எடுத்துக்கலாம். அதுலேருந்து ஒரு பால் எடுத்து நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக உருட்டுங்க. அப்போ தான் வந்து விரிசல் விடாமல் இருக்கும். இப்போ வந்து இதை நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு நம்ம நட்ஸும் பால்கோவாவும் கலந்து வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து வச்சிடலாம். நல்லா உள்ள ஸ்டஃபிங் வச்சு அதை வந்து அப்படியே மூடி விட்டுருங்க அந்த ரவுண்டை. இது வந்து எப்பயும் சாப்பிட்ற ஜாமுனோட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு ரிச்சாக இருக்கும். இப்போ வந்து நல்லா அதை டைட்டாக ரோல் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா கிராக்கே இல்லாத மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே ரவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஃப்ளாட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்மளோட வந்து மக்கன் பேடா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஜீராவும் வந்து நல்லா பதம் வந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கணும். கம்பி பதம்லாம் தேவையில்லை, கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தாலே போதும். இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இன்னொரு ஒரு இதையும் பண்ணிடலாம். மக்கன் பேராவையும் அதே மாதிரியே ரவுண்டாக இது பண்ணிவிட்டு நல்லா ஃப்ளாட் பண்ணி உள்ளே வந்து பால்கோவா வச்சு நம்ம மறுபடியும் அதே மாதிரி மூடிக்கலாம். நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். நல்லா ரவுண்டாக பண்ணிடுங்க. டைட்டாக ரவுண்ட் பண்ணால் தான் அது வந்து கிராக் ஆகாமல் உடையாமல் இருக்கும். நம்ம எண்ணெய்க்குள்ளே போட்டு ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக உருட்டிக்கோங்க. அப்படியே ஒரு ஃப்ளாட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ வந்து இந்த ஜீராவில் வந்து ஏலக்காய் தூள்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதனால நம்ம வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். இப்போ வந்து ஆயில் ஹீட் ஆன உடனே நம்ம மக்கன் பேடாஸ் எல்லாம் உள்ளே போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா ஹீட்டாக இருக்கணும் ஆயில். நல்லா இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா கலர் வந்ததுக்கப்புறம் நல்லா திருப்பிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்க ஜீராக்குள்ளே போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்து இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி போட்டோடனே கலர் வந்துடும். நல்லா நீங்கள் கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கலரி விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்ல ஒரு கலர் இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சமூக லைஃப்ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
எனக்கு இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும், உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிக்குமா அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்பவே டேஸ்டாக இருக்கும், உள்ளெல்லாம் அந்த பால்கோவா அந்த நட்ஸு எல்லாமே செம்ம டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னே நம்ம ஜீராவில் போட்டுடலாம். இது வந்து நம்ம ஜீராவில் வந்து ஒரு 6 hours ஊறணும். நம்ம வந்து ஒரு நைட் ஃபுல்லாக கூட வச்சிடலாம். இதே மாதிரி கடைசி பேட்சையும் பொரிச்சு எடுத்தாச்சு. நம்மளுக்கு இந்த வந்து அந்த எம்டிஆர் பேக்கில் வந்து நம்மளுக்கு வந்து 10 ஜாமுன்ஸ் கிடச்சிருக்கு. ரொம்பவே டேஸ்டாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து இப்போ ஊறி வரும்போது இன்னும் நல்லா பெருசாக இருக்கும், இன்னும் டபுள் டபுள் சைஸில் ஆகிடும். இப்போ வந்து நம்ம வந்து நாளைக்கு காலையில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஊறியிருக்கு பாருங்கள், ஏ செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருக்குது. பார்க்குறதுக்கே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம மேலே சும்மா கார்னிஷிங்காக நட்ஸ் போட்டுக்கலாம், பாதாம் கொஞ்சம் கட் பண்ணது போட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, செம்ம டேஸ்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தீபாவளிக்கு டிஃப்ரெண்ட்டாக குலோப் ஜாமை இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உண்மையாலேயே வேறு லெவலில் இருக்கும். செம்ம டேஸ்டாக இருந்துச்சு, நல்ல ஒரு சாஃப்டாக உள்ள அந்த பால்கோவா எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு தடவை குலோப் ஜாம் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டாக இருந்துச்சு, நல்ல ஊறு இருக்குது, வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.